ஜாக்கி டிவினேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் அக்டோபர் 20 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய ப்ரோமோ நம்பர் 2. கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ரோமோ தான் இது. ஏன்னா வந்து போய் பிக் பாஸே கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜாக்கி டிவி, ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட கேக்குறாங்க, மெசஞ்சர் கேம் எல்லாம் நீங்க எப்படி இங்க அலோ பண்றீங்க, அதை வந்து நீங்க கேட்க மாட்டீங்களா, கேமரால இதெல்லாம் நீங்க கேப்சர் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல, பட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கேள்வியா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அது என்ன மெசஞ்சர் கேமுங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்து இதை பார்த்தா எபிசோட பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த இடத்துல அக்ஷராவெல்லாம் காட்டுறாங்க, எல்லாரும் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஏதோ பேசிக்க இல்ல. அது மெசஞ்சர்னா இந்த கூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கூ. நீங்க அந்த வில்லைய வந்து பாதுகாக்கிறதுக்காக யாராவது வந்தாங்கன்னா கூ சொன்னீங்கன்னா நாம அலர்ட் ஆயிடலாம், மறைக்கிறத வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்ற அது கூட இருக்கலாம். மெசஞ்சருக்கு அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்புன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிரியங்கா ஆரம்பிக்கும் போது கரெக்டா ஆரம்பிக்கிற மாதிரியே இருக்கு. அபிஷேக் வந்து மாத்திடுவாங்க. அதேதான் பிரியங்கா வந்து ஆரம்பிக்கும் போது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தப்பு தான். நீங்க வந்து இந்த கேம்ல வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா கூடாது. அபிஷேக் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அதாவது கண்டென்ட் எல்லாமே பேசுறாங்க வெளிப்படையா. கத்துன்னு வந்துடுறாங
influence. Influence ஆகாம இருக்கிறதுக்கு you don't choose to get influenced அப்படிங்கறாரு. இங்க யாருமே choose to get influenced ஏ கிடையாது. நம்பறது தான் இங்க ஒரே ஒரு வார்த்தை. அது பேர் influenceங்கறத விட நம்பறதுங்கறது ரொம்ப முக்கியம். நீங்க பேசுறத வந்து அவங்க நம்பறாங்க. அப்ப அந்த நம்பக தன்மை நீங்க கொடுக்கிறதுக்கு பேர் தான் influence. அதே நேரத்துல வரும் ஏனா தாமரைக்கு உங்க பெரிய பில்ட் அப் கொடுத்துட்டாங்க actually. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சப்போஸ் ஒன்னு மிஸ் ஆச்சுனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதுதான் மேட்டர். அதுதான் பேசிட்டு அப்பதான் வரும் சொல்றாப்ல. இப்ப நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்றீங்களா அதே நேரத்துல அந்த பர்சனை காப்பாத்துறதுக்கு நீங்க காப்பாத்தும் போது நீ வரக்கூடாது செய்யல நீ வரக்கூடாது ஏன்னா தட்ஸ் மை பவர் அது என்னுடைய ஸ்டைல் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கலாம் அப்படின்னு அதை அங்கேயே வெளிப்படையா பேசுறாரு அவங்க திருப்பி உடனே பிரியங்கா ஏதோ ஒரு கதை சொல்றாங்க இதெல்லாம் இங்க நடக்குதுன்னு பாத்துக்கோங்க அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு இதோட தான் அந்த ப்ரோமோ முடியுது திரும்பவும் சின்ன பையன் அது சினிமா பையன் வந்து இந்த மாதிரியான வேலை எல்லாம் ஒரு ஒரு நாள் சொன்னாருங்க ஒரு ப்ரோமோல நான் வரேன் அப்படினுட்டு ஆனா எல்லா ப்ரோமோலயும் வரதுக்கான எல்லா விஷயமும் பண்றாரு திரும்ப திரும்ப நான் சொல்றேன் அடிச்சு சொல்ற ஒரு பிக் பாஸ் பார்க்காமல வரவே இல்ல பிக் பாஸ் எல்லா சீசனையும் பார்த்து கரஞ்சு எல்லா மொழியிலயும் பார்த்து வந்திருக்காருன்றது மேட்டரான விஷயம் சரி ஒரு விஷயம் பேசறதே புரியாம பேசினா நம்ம இன்டெலெக்சுவல் நினைச்சுப்பாங்க வேற ஒரு நினைச்சு இன்னொரு அவருக்கும் பிரியங்காவுக்கும் ரெண்டு விஷயம் இருக்குங்க மைண்ட் செட் நம்ம ஐக்யூ லெவலுக்கு இங்க யாருமே இல்லன்றது சினிமா பையனுடைய மைண்ட் செட் பிரியங்காவை பொறுத்தவரை நம்ம ஒரு ஸ்மார்ட் கேமர் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க